மனிதனின் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் எளிதான மருந்தாக கலைகள் திகழ்கின்றன. தமிழரின் பாரம்பரியமாக போற்றப்படும் கலைகளில் ஒன்றான கரகாட்டக்கலை கிராமம் நகரம் வேறுபாடின்றி எளிய மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மண் சார்ந்த கலைகளை ஊக்கப்படுத்திடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தைச் சேர்ந்த கரகாட்டக் கலைஞர் துர்காதேவிக்கு உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருதினை வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. கலைத்துறையில் சிறந்து விளங்கும் இளம் திறமையாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்க வழங்கப்படும் விருதினை பெற்றதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கரகாட்டக் கலைஞர் துர்காதேவி. இந்திய லெவலில் வாங்கினது என் கலைக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம், என்னோட கிராமிய கலைக்கு கிடைச்ச, என் கலைஞர்கள் 200,000 பேருக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம். எங்கள் கிராமிய கலைக்கு இப்போ ஒரு அங்கீகாரம், முதல் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி மத்திய அரசு எங்களுக்கு மனம் வைத்து அடுத்தடுத்து எங்களோட கலைஞர்களுக்கு, திறமையான கலைஞர்களுக்கு அடுத்தடுத்து இந்த விருதை கொண்டு போயிட்டே இருக்கணும், ஊக்குவிக்கணும். நிறைய நிகழ்ச்சி நாங்களும் திறமையாக பண்ண தயாராக இருக்கோம். இந்த கரகலையில் ஏகப்பட்ட விருதுகள், நிறைய விருதுகள் பிரைவேட்டாக வாங்கியிருந்தாலும் எனக்கு இந்த வருடம் நான் எதிர்பார்க்காத விருது வந்து யுவ புரஸ்கார் தேசிய விருது வாங்கியிருக்கேன் டெல்லியில். மாதந்தோறும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தேசத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமை அளிக்கும் வகையில் செயல்படுபவர்களின் பெயரை குறிப்பிட்டு அவர்களை அடையாளப்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி 26 நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலத்தைச் சேர்ந்த கரகாட்டக் கலைஞர் துர்கா தேவியின் பெயரை குறிப்பிட்டு அவரது கலை சேவையை பாராட்டியுள்ளார். என்னை பற்றி பிரதமர் பேசினதில் கிராமிய கலையில் இந்த கிராமிய சங்கீத நாடக அகாடமியில் தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க எனக்கு. இந்த கர்நாடக சங்கீதத்துக்குமே கொடுத்துட்டு இருந்த விருதை முதல் முதலையாக தமிழ்நாட்டில் இந்த கிராமிய கலைக்கு வாங்கினதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிரதமர் பேசுனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஊராரின் கவலையை போக்க மேடையேறும் கரகாட்டக் கலைஞர்களின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு வழங்கியுள்ள இந்த விருது மண் சார்ந்த கலைஞர்களை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.